அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் மைத்ரேயி முகூர்த்தம் என்று வருகிறது. அன்றைய தினம் நாம் எவ்வாறு பணத்தை சேமிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது யாரும் வேணும்னே போய் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறது கிடையாது. சூழ்நிலை காரணமாக ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கட்ட முடியாம தவிக்கிறதுனாலதான் அவங்க அந்த கடன் தொல்லையில சிக்கிக்கிறாங்க. இந்த மைத்ரேயி முகூர்த்தம் என்பது ஒருவருக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய மனசஞ்சலங்களுக்கு விடிவு காலம் தரும் ஒரு முகூர்த்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த முகூர்த்த காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடன் பிரச்சனையை நம்ம தேவைக்கு தான் நம்ம வாங்குறோம் அப்படிங்கறத விட இது எல்லாமே கர்ம வினைகளின் விளைவாக தான் அமைகிறது அப்படின்றாங்க. நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பாவங்களும் நம்மை வந்து சேரும், புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த கர்ம வினை பயன் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதுல சில பங்கு சில பகுதியாவது நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அது நம்மளுக்கு எப்படி அது வரும் அப்படின்னா, சில பேருக்கு நோயா வரலாம், சில பேருக்கு வந்து எதிரி துன்பங்களால வரலாம், சில பேருக்கு இந்த கடன் தொல்லை அத மாதிரி வரலாம், சில பேருக்கு புத்திரதோஷம் அத மாதிரி வரலாம், இல்ல திருமண தடை அத மாதிரி வரலாம். எனவே இது கர்ம வினை பயனாக தான் இந்த கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு மைத்ரேயி முகூர்த்தமோ இல்ல இரண்டோ அல்லது மூன்றோ வரும். ஆனா இந்த செப்டம்பர் மாதம் நம்மளுக்கு ஒரே ஒரு மைத்ரேயி முகூர்த்தம் தான் வருது. இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படிங்கறது எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில நட்சத்திரமும் அந்த லக்னமும் சேரும் போது அந்த முகூர்த்தம் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் இணைந்து வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சூப்பரான மைத்ரேயி முகூர்த்தம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் அமைந்துள்ள அந்த நேரம் வந்து மைத்ரேயி முகூர்த்தம். அதுவும் செவ்வாய்க்கிழமையா இந்த ரெண்டு நேரமும் அமைஞ்சிருச்சுன்னா, அந்த நேரத்துல நம்ம பணத்தை அடைக்கும் போது, அதாவது கடனை அடைக்கும் போது, அது 100%, நீங்க எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் சரி, அது 100% அந்த கடன் வந்து அடைந்தே தீரும் அப்படின்னு நம்பப்படுது. இதே செவ்வாய்க்கிழமை இல்லாம மற்ற நாட்களில் வரும்போது அதோட பலன் வந்து 75% இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய இந்த மைத்ரேயி முகூர்த்தம் வந்து வெள்ளிக்கிழமை என்று வருது. எனவே இது 75% நமக்கு பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக அமையும். அந்த நேரத்தை நீங்க தவற விடாதீங்க, அதை நீங்க முழுவதுமாக பயன்படுத்திக்கோங்க. செப்டம்பர் மாத மைத்ரேய முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 24/9/2021 வெள்ளிக்கிழமை மாலை 7:14 மணிலிருந்து 9:02 மணி வரை. கரெக்டா சொல்லணும்னா 1:48 இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இதை எல்லாருமே நீங்க ஞாபகத்துல குறிச்சு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க கேலண்டர்ல கூட நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து, நீங்க உங்க கணவர் என்ன வகையான கடன் வாங்கியிருந்தாலும் நம்ம அதை அடைக்கிறதுக்காக இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். உங்க கையில இருக்கிற ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கடன் அடையணும்னு நினைச்சிட்டு இந்த நேரத்துல நீங்க குறிப்பா இந்த 1:48 நடுவுல இருக்கக்கூடிய நேரம் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்க பயன்படுத்தி அந்த நேரத்துல நீங்க அந்த கவர்ல பணத்தை வச்சு கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு கடன் சீக்கிரமா அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க. இப்ப ஒரு கடன் தான் நீங்க, ஒரு கடன் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க ஒரு கவர் வைக்கலாம். இல்ல ஒரு 2-3 கடன் இருக்கு எனக்கு, வீட்டு கடன் தனியா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வேற பசங்களுக்கு படிக்கிறதுக்காக நாங்க கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி 2 கவர் நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த ரெண்டுத்திலயுமே நம்ம சொன்ன மாதிரி அந்த பொருள்கள் எல்லாம் போட்டு உங்களுடைய பீரோல பட்டு துணிகளுக்கு இடையே அந்த கவரை வந்து வச்சிடலாம். இந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை என்று வருவதால இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த நாள் வந்து சங்கடஹர சதுர்த்தியாகவும் வருது. நம்ம ஏற்கனவே தெரியும், சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. அதனால விநாயகர் பெருமானையும் நீங்க மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரெண்டு பேருமே வேண்டிக்கிட்டு அந்த கவர்ல நீங்க பணத்தை போட்டு, ஏற்கனவே போன மாதம் நீங்க தொடங்கி இருந்தீங்கன்னா அந்த கவர்ல இந்த மாதமும் பணத்தை நீங்க சேர்த்து வைக்கலாம். நிறைய பேர் போன மாதம் நாங்க பார்க்கல, தவறிட்டோம், இந்த மாதத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போறோம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த நாள் வந்து முன்கூட்டியே அதுக்கு தேவையான பொருள்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அழகான கவர் வாங்கிக்கோங்க, அதுல வந்து நீங்க பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கலாம்.
இது வந்து போன மாதம் மைத்ரி முகூர்த்தத்தில் நம்ம வச்ச இந்த கவரு பீரோவில் வச்சது. இப்போ நான் இந்த மாதம் இந்த மைத்ரி முகூர்த்தம் வருது இல்லையா, 24ஆம் தேதி அன்றைய தினம் வந்து நீங்கள் இந்த கவரை எடுத்து, நம்ம போன மாதமே இதில் பணத்தை சேமித்து வச்சுருக்கிறோம், அதாவது இந்த முறை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடன் அடையிறதுக்காக செய்கிறது. இது தவிர்த்து நீங்கள் ஆன்லைனில் வந்து உரியவங்களுக்கு அந்த கடன் அடையிறதுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் பெண்கள் வந்து அவங்க கையில் இருக்கிற காசை இதை மாதிரி சேமித்து வச்சு மாதம் மாதம் அந்த நேரத்தில் நம்ம சேர்த்து வச்சுட்டு வந்தோம்னா அதில் வந்து கடன் அடையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ இது மூணும் உள்ளார இருக்குது. இப்போ நம்ம போன மாதம் இதில் ஆரம்பித்தோம், இதில் கடன் அடைய வேண்டும்னு இந்த பிரியாணி லீஃபில் எழுதி வச்சுருக்குறோம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் பணம் சேமிக்கிறதே பெரிய வந்து ஒரு நன்மைகளை தரும். அது கூட நம்ம இந்த பிரியாணி லீஃபையும் வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரமும் வச்சுருக்கிறதால அந்த கோரிக்கை வந்து மிக விரைவில் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் உங்கள் கையில் என்ன பணம் இருக்குதோ, நான் வந்து இந்த மாதம் ஒரு 100 ரூபாய் இதோட சேர்த்து வைக்கிறேன், திரும்பவும் வந்து இந்த இலையில் கடன் அடைய வேண்டும், விரைவில் அடைய வேண்டும். நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமோ சீக்கிரமாக அடையணும் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்கள் இந்த உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி வைங்க. ஏன்னா அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, பிள்ளையார் முன்னாடி வச்சுட்டு மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இரண்டு பேரையும் நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சிடுறது நல்லது. நான் இந்த மாதத்துக்கு இன்னொரு முறையும் இப்போ எழுதிட்டேன், கடன் அடைய வேண்டும்னு இன்னொரு முறையும் நான் இந்த பிரியாணி லீஃபில் எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து கடன் அடையலாம் அப்படின்ட்டு எழுதுங்க. அதாவது திரும்ப திரும்ப நம்ம ஒன்றத்தை நினைக்கிறதால எழுதுறதால அது சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பச்சை கற்பூரம் உங்களுக்கு எடுத்த உடனே வாசனை நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இதையே வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இன்னும் ரெண்டு பீஸ் இதில் குளர போட்டு அன்றைய தினம் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நம்ம தந்திருக்கோம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை தவறாமல் செய்யுங்க, தவறாமல் செஞ்சு உங்கள் பீரோவில் வைங்க. கடன் தீர்ப்பதில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் மிகவும் பெரிய பங்கு ஆற்றாங்கங்க. அதனால் கேதுவின் அதிதேவதை விநாயகரை நம்ம வணங்குறதும், செவ்வாயின் அதிதேவதை முருகனை வணங்குவதும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேது செவ்வாய் சேர்க்கை பெற்ற இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் அடைப்பதற்கு நாம் இந்த ஒரு சிறிய முயற்சியை செய்வதும் நிச்சயமாக நம்ம கடன் அடைவதற்கு உதவி செய்யும். எந்த காரணத்துக்காக நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்லைங்க, அது அடைய சனீஸ்வர பகவானோட அருளும் நம்மளுக்கு தேவை. ருணம் என்றால் கடன் என்று அர்த்தம். கடன் தீர்க்க காலபைரவரை நம்ம கட்டாயம் வணங்கலாம், லட்சுமி நரசிம்மரையும் நம்ம வணங்கலாம். எனவே நம்ம சனீஸ்வர பகவானுக்கும் நம்ம வந்து நவகிரகங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தும் போது நம்மளுடைய கடன் சுமைகள் பெரிதும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாத மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இந்த சிறு முயற்சியை நம்ம செய்யும் போது நிச்சயமாக நம்மளுடைய கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது படிப்படியாக அடைந்து விடும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.